மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் குடியிருப்புகளையும் பார்வையிட்டார் எதிர்க்கட்சி தலைவர். மக்களின் துயரங்களை நேரடியாக களத்தில் கேட்டறிந்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. சென்னை டி நகரில் மக்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. விடிய அரசு கைவிட்ட நிலையில் துயர் நீக்க வந்த எதிர்க்கட்சித் தலைவருக்கு பாசத்தோடு வாழ்த்து கூறிய மூதாட்டி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, துண்டு, பால், பிஸ்கெட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் எதிர்க்கட்சித் தலைவர். திமுகவினரோ அரசு அதிகாரிகளோ வராத நிலையில் தங்கள் மீது அக்கறை காட்டிய எதிர்க்கட்சித் தலைவருக்கு பொதுமக்கள் நன்றி. சென்னையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட வெள்ளம் வடியாத பகுதிகளில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெள்ள பாதிப்புகளை களத்தில் இறங்கி பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். செயற்கை வெள்ளம், இயற்கை வெள்ளம் என திசை திருப்பு முதல்வர் ஸ்டாலினுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். செயற்கை வெள்ளம், இயற்கை வெள்ளம் கண்டுபிடித்த முதலமைச்சருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளாதது டிவி மூலம் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்பதால் மின்சாரம் வழங்காமல் உள்ளன எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். மின்கம்பங்கள் பல அந்த வர்தா புயலில் பாதிக்கப்பட்டது. இதையெல்லாம் உடனுக்குடன் சரி செய்து மின்சார வசதி செய்து கொடுத்தோம். இன்னைக்கு விடியா திமுக ஆட்சியில் பல இடங்களில் ரெண்டு நாட்கள மின்சாரம் நிறுத்தி வச்சிருக்காங்க. எதுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா, மின்சாரத்தை கொடுத்தா இந்த ஊடகத்தெல்லாம் பார்ப்பாங்க, மக்கள் இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை பார்ப்பாங்க. அதனால மின்சாரத்தை தடைபண்டி வச்சிருக்காங்க. சென்னை வேலச்சேரி விஜயநகர் பகுதியில் மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை படகுகளில் மீட்க வசூல். அரசு சார்பில் மீட்கப்படும் படகுகளுக்கு ஒரு நபருக்கு 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு மீட்கப்படுவதாக பொதுமக்கள் புகார். சென்னை மேயர் பிரியா வீட்டை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். மழை வெள்ளத்தை அகற்றாததை கண்டித்தும் மின்தடையை நீக்க கோரியும் போராட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் கீரம்பாக்கம் ஊராட்சியில் 4 நாட்களாக மின்சாரம், குடிநீரின்றி தவித்து வரும் மக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டம். மழை வெள்ளம் வடிய நடவடிக்கை எடுக்காத விடியா அரசை கண்டித்து ஓஎம்ஆர் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல். மழை நின்று 2 நாட்கள் ஆகியும் பொம்மை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறாமல் காவல்துறையை வைத்து மிரட்டிய விடியா திமுக அரசு. மிரட்டலுக்கு அஞ்சாமல் காவல்துறையுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை முழுவதும் ஆவின் பாலிற்கு கடும் தட்டுப்பாடு. பச்சிலம் குழந்தைக்கு பால் கிடைக்காமல் வீதி வீதியாக அலையும் மக்கள். சென்னையில் மழை நின்றும் பல இடங்களில் 3வது நாளாக பாலுக்கு கடும் தட்டுப்பாடு.
பேரிடர் காலங்களில் விடையாதிமுக அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என மக்கள் ஆதங்கம். நான காலையில இருந்து பாலுக்கு அழிஞ்சு அழிஞ்சு என் காலு கூட அந்த 65 வயசுல அப்படியே ஆறுது. அந்த நிலைமையில அந்த பிள்ளைக்காக சுத்தி சுத்தி வராயா, பால் விலை ஏறினால பரவாயில்லையா, பால் கிடைக்கிற இல்லையா, அது கூட இல்லனா எங்க நிலைமை என்ன ஆகுறது? உங்க கையெடுத்து நாங்க கும்பிடுறோம், பாலை மட்டும் நிறுத்தாதீங்க ஐயா. சென்னை கந்தன் சாவடியில் உள்ள பெட்ரோல் பங்கில் மின்கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து. தீயணைப்பு துறையினர் உரிய நேரத்தில் வராததால் ஊழியர்களே தண்ணீரை ஊற்றி தீயை கட்டுப்படுத்தினர். விளம்பர மாடல் ஆட்சியில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் குடிநீர் லாரியை வழிமறித்து குடிநீர் பிடித்த பொதுமக்கள். திறமையற்ற ஆட்சியின் அவலத்தால் இன்னும் எத்தனை துயரங்களை அனுபவிக்கப் போகிறோமோ என பொதுமக்கள் வேதனை. அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் 1000 மேற்பட்ட தொழில் நிறுவனங்களுக்குள் புகுந்ததில் பல 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மழைநீரில் மூழ்கியதால் 2000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். மிக்ஜாம் புயல் எதிரொலியால் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆவின் பாலிற்கு கடும் தட்டுப்பாடு. தனியார் பால்களின் விலை இருமடங்காக உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குழந்தைங்களுக்கு பால் வாங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துடும். கடைங்களுக்கு வந்தா 6 லிட்டர் பாலே 40 ரூபான்றாங்க. சென்னை முழுவதும் ஆவின் பால் தட்டுப்பாடு. 1/2 லிட்டர் ஆவின் பால் 100 ரூபாய் வரை விற்கப்படுவதாக புகார். பால் பற்றாக்குறை இல்லை என கூறிய பால்வளத்துறை செயலாளருக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். சென்னையில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. பல்வேறு பகுதிகளில் இன்னும் மழைநீர் வடியாததால் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை. கல்வி நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி உள்ளதால் விடுமுறை அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 6 தாலுகாவில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு. பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர், திருப்போரூர், செங்கல்பட்டு, திருக்கழுகுன்றம் தாலுகாவில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பொது கழிப்பிட கட்டிடத்தை விடிய அரசு முறையாக பராமரிக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நோய் தொற்று ஏற்படும் முன் கழிப்பிடத்தை முறையாக பராமரிக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் 2 அரையாண்டு தேர்வு தேதிகள் மாற்று. நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற இருந்த தேர்வுகள் டிசம்பர் 14 மற்றும் 20 தேதிக்கு மாற்றம் செய்தது பள்ளிக்கல்வித்துறை. மழை வெள்ளத்தில் சென்னை மக்கள் தத்தளிக்கும் நிலையில் ட்ரெண்டாகும் வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் DMK என்ற ஹேஷ்டேக். மிதக்கும் 4000 கோடி என்ற ஹேஷ்டேக்கை தொடர்ந்து ட்விட்டரில் கொந்தளிக்கும் சென்னை வாசிகள். தமிழக அரசு அமைத்த உண்மை சரிபார்ப்பு குழுவிற்கு எதிரான வழக்கு. மும்பை நீதிமன்ற தீர்ப்பிற்காக வழக்கு விசாரணையை ஜனவரி 10 தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை தீவுத்திடலில் நடைபெறவுள்ள கார் பந்தயத்திற்கு எதிரான வழக்கு விசாரணையை வரும் 11 தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே திமுக பெண் கவுன்சிலர் கைது. தடை செய்யப்பட்ட புகையிலை விற்பனை செய்ததன் பேரில் போலீசார் நடவடிக்கை. திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை வரும் 20 தேதிக்கு ஒத்திவைத்தது தூத்துக்குடி நீதிமன்றம். மழை வெள்ள மீட்புப் பணிகள் தொடர்பாக ஜூனியர் விகடன் ABP நாடு நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுகவிற்கு மக்கள் ஆதரவு.
திமுக அரசின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணி எப்படி உள்ளது என ஜூனியர் விகடன் நடத்திய கருத்து கணிப்பில் மோசம் என 61% பேர் கருத்து. சென்னையில் புயல் மழைக்கு காவலர் உட்பட 17 பேர் உயிரிழப்பு. பல பகுதிகளில் இன்னும் மழைநீர் வடியாத நிலையில் இன்னும் எத்தனை உயிர்களை இந்த விடியரசு காவு வாங்க போகிறதோ என மக்கள் அச்சம். அமைச்சர்கள் உதயநிதி, கே என் நேரு, மா சுப்பிரமணியனை மடக்கி சரமாரியாக கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் சென்னை வேலச்சேரி பகுதியில் வெள்ளத்தை ஆய்வு செய்வதற்காக சென்ற அமைச்சர்களை கண்டு மக்கள் ஆவேசம். I'm a school teacher and I'm suffering for the fact they're manhandling me. What notice is this? Is this the way you did handle a teacher? She's pulling me. Is this the way you treat a lady? See the calls I have made today. Nobody is doing anything. Nobody made it. And he's telling me. சென்னையில் முகத்துவாரங்களை தூர்வாததால் மழை வெள்ள நீரை கடல் உள்வாங்கவில்லை. 2 ஆண்டுகளாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு என்ன செய்து கொண்டிருந்தார் என பொதுமக்கள் கேள்வி.